தற்போது நம்மோடு இணைப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என தெரிவித்த சோனியா தற்போது ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராகிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் சார். வயது முதிர்வின் காரணமாக, உடல்நிலை காரணமாக மக்களவைக்கு போட்டியிடும் போது உழைக்க வேண்டியதற்கும் வாக்காளர்களை சந்திக்க வேண்டியதற்கும் அதை முதுமை காரணமாக தவிர்க்கலாம் என்று திருமதி சோனியா அம்மையார் அவர்களும் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் அவர் மாநிலங்களவைக்கு செல்வது, மக்களவை விட்டு மாநிலங்களவைக்கு செல்வது கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை குலைக்கும் விதமாகத்தான் இருக்கும். அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் அமேதி ரபரேலி தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ரபரேலியில் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது பாஜகவினரை பொறுத்தவரையில் ரபரேலி தொகுதியிலையும் சோனியா காந்தி அம்மையாரை தோற்கடிக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் திலீப் பண்டார் என்பவர் சோனியாவை பாஜக தோற்கடிப்பான வாய்ப்புகள் இருக்கு என்ற தகவலையும் கொடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் கருத்து கணிப்புகள் எல்லாம் நிஜமாகாது, நான் வெற்றி பெறுவேன் என்று சோனியா அம்மையார் ரபரேலியில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ராஜ்யசபா ஆகியிருப்பதும் ராகுல் காந்தி அமேதியிலும் வயநாட்டிலும் நிற்பதும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். நாம் பாஜகவிற்கு முழுமையான ஒரு போட்டியை கொடுக்க முடியாமல் போய்விடக்கூடும். அதனால்தான் நம் தலைவி சோனியா அம்மையார் அவர்கள் ராஜ்யசபா போகிறார் என்ற எண்ணத்தையும் அது உருவாக்கும் என்றே கருதுகிறேன். பாஜகவினர் இதை வந்து தங்களுக்கு சாதகமாக 2024 களத்தில் பாஜகவுக்கும் மோடிக்கும் போட்டியே இல்லை என்று சோனியா காந்தி அம்மையாரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார். இதுவரை மக்கள் தலைவியாக மக்களவைக்கு சென்ற சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் முதல் முதல் மாநிலங்களவைக்கு மக்களை சந்திக்காமலே எம்எல்ஏக்கள் ஆதரவில் செல்கிறார் என்பது அதற்கு சாட்சி என்று பாஜக இதை தங்களுக்கு சாதகமான ஒரு பிரச்சாரமாக எடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவே கருதுகிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.